நீங்கள் அனைவரும் சுகத்துடனும் நலத்துடனும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் ஆன்லைன் மூலமாக நம் ஆராதனைகள் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த ஆன்லைன் வசதிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே செல்வோம். பல வாரங்களாக ஒரு தொடர் போதனையை கொடுத்து வருகிறோம், கிருபையை குறித்து, பெருகிற கிருபைன்னு. இந்த போதனையிலே கடைசி ஒரு சில வாரங்கள் இன்னும் இருக்குது. இந்த பகுதியிலே கிருபை நம்மை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை குறித்து கடந்த சில வாரங்களாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். கிருபை நம்மை எவ்வாறு மாற்றுகிறது, இதை பார்க்கிறதுக்கு 1 கொரிந்தியர் 13 வந்தோம். 1 கொரிந்தியர் 13 மூன்றாம் வசனம் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துகிற ஒரு வசனம். 3 வசனம் சொல்லுகிறது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாரு, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறாரிங்க. அன்பே இல்லாமல் ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய நல்கிரியைகளெல்லாம் செய்ய முடியும், அதாவது தனக்குள்ளதையெல்லாம் அன்னதானம் பண்ண முடியும், தன் சரீரத்தை கூட சுட்டரிக்கப்பட கொடுக்க முடியும், இவ்வளோ பெரிய நற்கிரியைகளை இருதயத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாமலேயே, பழைய மனுஷனாகவே இருந்துக்கிட்டு இருதயம் மாற்றப்படாமலே, இருதயத்தில் எந்த விதத்திலும் ஆண்டவருடைய கிருபை வந்து அவனை மாற்றாமலேயே ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட மாபெரும் நற்கிரியைகளை செய்ய முடியும் என்கிறார். இது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். ஒரு நற்கிரியை ஒரு ஆள் செஞ்சாலே இது ஏதோ அவன் கடவுளால் மாற்றப்பட்டு தான் செய்கிறான்னு நினைக்கிறோம். நம்ம கிடையாது, பல்வேறு காரணங்களுக்காக செய்கிறார்கள். சிலர் பயத்தில் செய்கிறாங்க, சிலர் புண்ணியம் கட்டிக்கணும்னு செய்கிறாங்க, சிலர் பெருமைக்காக செய்கிறாங்க, சிலர் தங்களுக்கு பேரும் புகழும் வர வேண்டும், நல்ல இது கிடைக்கணும்னு சொல்லி அப்படி செய்கிறார்கள். இப்படி பல்வேறு காரணங்களுக்காக, யார் எதுக்காக செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக அவள் இருதயத்திலிருந்து சுயநலத்தினாலே அவர்களுக்கு ஏதோ லாபம் இருக்குது, அதனால் பல நல்ல காரியங்களை செய்கிறது உண்டு. அதை சொல்லிட்டு 4 வசனத்திலிருந்து அவர் இருதயத்தில் மாற்றப்பட்ட ஒருவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பான்று சில அடையாளங்களை சொல்லுகிறார். வாசிக்கிறேன் பாருங்கள். 4 வசனத்திலிருந்து, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதெல்லாம் இருதயத்திலே தேவனுடைய கிருபையினால் மாற்றப்பட்ட ஒருவனுடைய இடத்தில் காணப்படுகிற அடையாளங்கள் என்று சொல்கிறார். இதில் சில அடையாளங்களை தான் நம்ம பார்த்து வருகிறோம். ஏனென்றால் எப்படி கிருபை நம்ம மாற்றுகிறதுன்னு பார்க்குறதுல நமக்கு ஒரு பயன், அதனால தான் அதை பார்த்து வருகிறோம். பாவம் வந்து நம்மளை மாற்றுது, இருதயத்தை கெடுக்கிறது, கெடுத்து தீமையான இருதயமாக்கி பொல்லாதவர்களாக நம்ம மாற்றுகிறது. ரட்சிப்பு நமக்கு வந்து கிடைக்கும்போது கர்த்தருடைய கிருபை நம்முடைய உள்ளத்தை பெரிய அளவில் மாற்றுகிறது. இருதயத்தை பாவம் மாற்றினது, இப்போ அதே இருதயத்தை எடுத்து கிருபை அதை நல்லாக்குகிறது. எந்த அளவுக்கு பாவம் கெடுத்ததோ அந்த அளவுக்கு இதை நல்லாக்குது. அந்த அளவுக்கு நல்லாக்குறது மட்டும் இல்லை, அதை விட அழகாக, நேர்த்தியானதாக, அற்புதமானதாக இருதயத்தை மாற்றி கொடுக்கிறது தேவனுடைய கிருபை. அதனால தான் இதை பார்த்துட்டு இருக்கோம், எப்படி மாற்றுது, எவ்வளோ அற்புதமாய் உள்ளத்தை மாற்றுகிறது தேவனுடைய கிருபைங்கிறத பார்க்குறோம். இதில் பல்வேறு அடையாளங்கள் சொல்லியிருக்குது. அதில் ஒரு சில அடையாளங்களை குறிப்பிட்ட அடையாளங்கள் எடுத்து அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். முதல்ல அன்பு நீடிய சாந்தமும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த லாங் சஃபரிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி பேசணும். அதை குறித்து பேசும்போது அங்கே எதை குறித்தது, அது மன்னிப்பை குறித்தது, அதை குறித்து பேசினேன். தயவும் உள்ளதுன்னு இருக்குது, கைண்ட்னஸ், ஆங்கிலத்தில் கைண்ட்னஸை பற்றி பேசணும். அது ஒரு அடையாளம், இருதயம் மாற்றப்பட்ட ஒரு மனுஷனுடைய அடையாளம். அதன் பிறகு 3வது வாரத்தில் இன்னொரு பட்டியல் இருக்குது இந்த இருதயம் மாற்றப்பட்டவருடைய அடையாளத்தை குறித்து. அது வந்து ஆவியின் கனிகள்னு கலாத்தியர் 5:22-23 வருது. அதில் சமாதானம்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பேசணும். 4வது வாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 7வசனத்தில், 1 கொரிந்தியர் 13 7வசனத்தில் அன்பு சகலத்தையும் தாங்கும்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை பற்றி பேசணும். சகலத்தையும் தாங்கும்னா எப்படி ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை குறித்தது இது, அதை பற்றி நான் பேசினேன் போன வாரம். இந்த வாரம் 4வசனத்தில்
அன்பு தன்னை புகழாது இருமாப்பாக இராது அப்படின்ற காரியம். இந்த ரெண்டும் ஒன்றா போகிறது, புகழாது இருமாப்பாய் இராது என்று சொல்லியிருப்பாருங்க. அதை குறித்து பேசப்போகிறோம். அதாவது இந்த இங்கே என்ன இஷ்யூனா பெருமை, இருமாப்புனா பெருமைக்கு பயன்படுகிற ஒரு வார்த்தை அது, தற்புகழ்ச்சி பெருமை. இதை செய்யாது. ஒரு மனுஷன் இருதயத்தளவில் மாற்றப்படும் போது தன்னை புகழ்ந்து கொண்டு இருமாப்பாக இருக்க மாட்டான், பெருமையாக இருக்க மாட்டான்ன்றது சொல்லுது. இதை படிப்பதற்கு ஒன்று குறிந்தர் 3 அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பகுதிக்கு நான் செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அங்கே சபையில் இந்த மேன்மை பாராட்டுதல் பெருமை இதை பற்றி ஒரு பிரச்சனை அங்கே எழும்புகிறது. ஒன்று குறிந்தரில் அதை டீல் பண்ணுறார் பவுல். அதை பார்க்கறதன் மூலமாக இந்த காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்துக்கு திருப்போம். 21 வசனத்திலிருந்து 4 அதிகாரம் 7 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கேட்போம். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவென்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாக இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். சகோதரரே, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இங்கே கொரிந்து சபையில் ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. என்னென்னா பிரிவினை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, பிரிவினை, அங்கே ஒரு போராட்டமாக இருக்குது. இதை பற்றி பவுல போஸ்டன் எழுதுகிறார். இதில் பார்க்கும்போது தான் இந்த இருமாப்பு தற்புகழ்ச்சி இதெல்லாம் டீல் பண்ணலாம். அதனால தான் இதுக்கு எடுத்தோம். ஏன் அங்கே அந்த பிரிவினை, அந்த சபையில் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, பவுல போஸ்டன் சபையை ஸ்தாபித்தார் கொரிந்து பட்டணத்தில். அதன் பிறகு அப்பல்லோ போன்ற பல பிரபல பிரசங்கியார்கள் அங்கே வந்து பிரசங்கித்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த மக்களுக்கு அவர்களோடு தொடர்பு ஏற்படுகிறது. சிலர் அப்போஸ்தலன் பவுலினால் பயிற்சி விக்கப்பட்டு கற்றுக் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு சீஷர்களாக இருந்து அதன் மூலமாக அந்த சபையிலே தலைமைத்துவத்துக்கு வந்தார்கள். அந்த சபையை நடத்துகிற பொறுப்புக்கு தலைமைத்துவ வகிக்கிறதுக்கு வைக்கப்பட்டார்கள் அங்கே. இன்னும் சிலர் அப்பல்லோ மூலமாக அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டு பயிற்சி விக்கப்பட்டு அங்கே நியமிக்கப்படுகிறார்கள். இப்படி இருக்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு போராட்டம் என்னென்னா, அப்பல்லோக்கிட்டையும் பவுல்கிட்டையும் படித்தோமேன்ற குறித்து சந்தோஷப்படாமல் இவங்க பேரை பயன்படுத்தி அவர்களை வைத்து கொண்டு அவர்கள் பேரை சொல்லி ஒருத்தரோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், நான் பவுலிடத்தில் பயிற்சி வைக்கப்பட்டவன், ஆகவே எனக்கு இங்கே ரொம்ப முக்கியத்துவம் இருக்கணும், சபையில் நான் ரொம்ப முக்கியமானவன், ஏன்னா பவுல்கிட்டே ட்ரைனிங் எடுத்து அவர் என்ன அப்பாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறார். இன்னொரு ஆள் சொல்கிறாரு, நான் அப்பல்லோட்டம் தான், அப்பல்ல எவ்வளோ பெரிய பிரசங்கியார் தெரியுமோ, அவரால் பயிற்சி வைக்கப்பட்டு அவர் மூலமாய் நான் தெரிந்து கொள்ளப்பட்டு இங்கே நியமிக்கப்பட்டேன், ஆகவே எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேணும் அப்படின்றார். இப்படி பவுலையும் அப்பல்லோவையும் வைத்து பவுல் பெரியவரா அப்பல்லோ பெரியவரான்னு இப்படி ரெண்டு பேருக்கிடையே ஒரு போட்டியை உருவாக்கி இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு இருமாப்படைந்து இப்படி இருக்கிறார்கள். ஆகவே தான் 21 வசனத்தில் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாரு, ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. 4 அதிகாரம் 7 வசனத்தில் முடியும் போது ஏன் மேன்மை பாராட்டுகிறான்றாரு. ஆகவே இங்கே எதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே
இந்த மேன்மை பாராட்டுதல், பெருமைப்பட்டு கொள்ளுதல் இருமாப்பாக இருக்கிறது. இதை பற்றி தான் இங்கே இஷ்யூ. ஏன் இவர்கள் ஒருவரோடொரு ஒத்துப்போக முடியல, ஒற்றுமையாக இருக்க முடியலன்னு சொன்னால், இந்த இருமாப்பு, பெருமை, மேன்மை பாராட்டுதல் இவர்களுக்குள்ளே வந்துருச்சு. தவறான மேன்மை பாராட்டுதல். சபையில் மட்டும் இப்படி பிரச்சனை இல்லை, பொதுவாக உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்தில் ஏன் சமாதானம் இல்லை என்றைக்கு? ஏன் எல்லாரும் ஒற்றுமையாக சமாதானத்தோடு வாழ முடியல? ஏன் இவ்வளவு பிரிவினை? ஜாதியை வச்சு பிரிவினை, இனத்தை வச்சு பிரிவினை, நிறத்தை வச்சு பிரிவினை, இன்னும் எத்தனை பிரி விதத்தில் பிரிக்க முடியுமோ அத்தனை நாட்டை வச்சு பிரிவினை, எல்லாத்தையும் வச்சு பிரிவினை பண்ணி, மொழியை வச்சு பிரிவினை, எல்லாத்தையும் வச்சு எப்படி எப்படி பிரிக்க முடியுமோ பிரித்து 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 விட்டு, இந்த இப்படி பிரிந்தவரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற உலகமாக இருக்கிறது. ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னா, என்னென்னா மனுஷருக்குள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த பாவம் உள்ளே வந்துட்டதுனால சிலர் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே தங்களை வந்து மேன்மையாக எண்ணுகிறார்கள். மற்றவனை காட்டில் நான் பெரியவனாக்கும், அவன் என்ன, அவன் ஒன்றும் கிடையாது, நான் பெரியவனாக்கும், எங்கள் ஜாதி பெருசாக்கும், எங்கள் இனம் பெருசாக்கும், எங்கள் நிறம் ரொம்ப உயர்ந்ததாக்கும், நாங்கள் பெரிய ஆளுகளாக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால என்ன ஆகுறது, அடுத்தவனு சும்மா இருக்க போகிறதில்ல. இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அடுத்தவன் வாங்கிட்டு இருக்க போகிறானா, நீ பெரியவன் தான் ஆமான்னு ஒத்துக்குவானா, யாராவது கிடையாது, அடுத்தவனும் சண்டைக்கு நிற்பான். இப்படி தான் உலகத்தில் பிரிவினையும் தகராறும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறது. சபையில் மட்டும் இல்லை, வீட்டிலையும் அப்படி தான், உலகத்துலேயும் அப்படி தான், நாட்டில் அப்படி தான், ஊர்களில் அப்படி தான், எல்லா இடத்துலையும் ஒற்றுமை இல்லாமல் அங்கே பிரிவினையும் சண்டையும் சச்சரவும் ஒற்றுமை இல்லாத நிலை இருக்கிறது. காரணம், இந்த மனுஷர்கள் தாங்கள் ஏதோ பெரியவர்கள் என்று ஒருவரை குறித்து ஒருவர் மேன்மை பாராட்டுகிறது, பெருமைப்பட்டு கொள்கிறது, அந்த இருமாப்பு இருக்கு பாருங்கள், இதுதான் இவர்களை வாழ விடாமல் பண்ணுகிறது. அதனால் 20ஆம் நூற்றாண்டு வரை பார்த்திங்கன்னா, சரித்திரத்தில் பார்த்திங்கன்னா, பொதுவாக என்ன அபிப்பிராயம் இருந்ததுன்னா, சிலர் தங்களை குறித்து பெருசாக எண்ணி மேன்மை பாராட்டுறதுனால தான் இந்த உலகத்தில் பிரச்சனை. ஹை செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க இல்லையா, தங்களை ரொம்ப அதிகமாக இட போட்டு தங்களை பெரிய ஆளுகள்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால, இந்த பெருமையினால தான் இங்கே உலகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் பரவலாக உலகம் முழுவதும் இருந்து வந்தது. அதுக்கப்புறம் சமீப காலத்தில், 20ஆம் நூற்றாண்டுக்கு முடிவில், பல நாடுகளில் இப்படி என்ன ஆரம்பித்தாங்க, இல்லை இல்லை, தங்களை பெருசாக நினைக்கிறதுனால இல்லை, பெரிய ஹை செல்ஃப் எஸ்டீம்னால இல்லை, தங்களை குறித்த ஒரு மேலான எண்ணத்தினால இல்லை, தாங்கள் சிறந்தவர்கள், பெரியவர்கள், மற்றவங்களை காட்டில் உயர்ந்தவர்கள் நினைக்கிறதுனால பிரச்சனை இல்லை, நிறைய பேர் தங்களை தாழ்ந்தவர்கள் என்று எண்ணுகிறார்கள், அதனால் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு, அதனால தான் வீட்டில் தகராறு, நாட்டில் தகராறு, ஊரில் தகராறு, எல்லாமே வந்து இந்த லோ செல்ஃப் எஸ்டீம், தங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்கிறதுல ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துட்டதுனால தான் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சமீப காலத்தில் யோசிக்கிறாங்க. அதனால் பல நாடுகளில், மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, அவர்களுடைய எஜுகேஷனல் சிஸ்டம்மு, அவங்களுடைய சட்டம் இயற்றுகிறது மற்றும் அவர்கள் கவுன்சிலிங் பண்ணுறது எல்லாமே இதன் அடிப்படையில் தான் இருக்கும். ஓ, ஏதாவது தாழ்வு மனப்பான்மை இருக்கா உனக்கு, அந்த தாழ்வு மனப்பான்மை சரி பண்ணி ஏன் இப்படி நடந்துக்கிற, வீட்டில் பண்ண மனைவி அடிக்கிறியா, ஏன்னா அது தாழ்வு மனப்பான்மையினால தான், நீ வன்முறையாளனாக இருக்கிற அது தாழ்வு மனப்பான்மையினால தான், எல்லாமே தாழ்வு மனப்பான்மையினாலுங்கிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துருச்சு, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு ஒன்றுருச்சு. ஆனால் இப்போது இதோட சமீப காலத்தில் எழுதுகிறார்கள் பல்வேறு ஆராய்ச்சி என்ன காண்பிக்கிறதாம், தாழ்வு மனப்பான்மை அல்ல பிரச்சனை, உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு மனுஷருக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை அல்ல, இந்த மேட்டுமையான மனப்பான்மை, ஹை செல்ஃப் எஸ்டீம் தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு மறுபடியும் பெண்டுலம் அப்படி ஸ்விங் ஆகிடுச்சு, மறுபடியும் அதுக்கே போயிட்டாங்க. இதை வந்து இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு, இன்றைக்கு நவநாகரிக உலகத்தில் வாழுகிறவர்களுக்கு ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற உலகம் எப்படின்னா, பாருங்கள், மனுஷன் தாழ்வு மனப்பான்மையில் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு எப்படி உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவன் ஒரு சிக் பர்சன், அதாவது அவன் வந்து ஒரு வியாதியஸ்தன் மாதிரி ட்ரீட் பண்ணும், அவனை அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, அவனுக்கு உதவி பண்ணி கொஞ்சம் தூக்கி விட்டு அவன் இது பண்ணால் நல்லா மேலே வந்துடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெருமைப்படுறான், அவனுக்குள்ள ஒரு பொல்லாத குணம் இருக்குது, இந்த தற்புகழ்ச்சி இருக்குது, பெருமை இருக்குது, இருமாப்பு இருக்குது அப்படின்னா அவனை பாவின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த பாவின்ற இது கான்செப்டையே வெறுக்கிறார்கள் ஜனங்கள் இன்றைக்கு, அதை விரும்புறதில்லை. ஏன்னா பாவின்னு சொன்னால் ஒரு ரட்சகர் தேவைன்னு ஆகிடும்,
வியாதிக்காரன் சொன்னால் ஒரு டாக்டர் போதும், ஒரு சைக்காலஜிஸ்ட் போதும், அவனை சரி பண்ணிடலாம். அவனுக்கு கொஞ்சம் தட்டி கொடுத்து, அவனுக்கு ஏதாவது சாப்பாடை கொடுத்து, அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் தூக்கி விட்டு ஏதாவது பண்ணி அவனை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடலாம். ஆனால் அவன் பாவின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு ரட்சகர் தேவையாச்சு. இதெல்லாம் வந்து உலகம் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து இந்த தாழ்வு மனப்பான்மையினால தான் உலகம் அப்படி இருக்குது, அதனால தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்புகிறதை விரும்புகிறார்கள். அதை மாற்றிக்கொள்கிற அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு புது விதமான ஒரு போதனையை இங்கே கொடுக்குறார். அவர் இந்த ரெண்டுத்தையுமே தாண்டி வேறு விதமாக போதிக்கிறார். மூன்றாவது ஒரு புதிய விதத்தை போதிக்கிறார். ஒரு மனுஷன் தன்னை எப்படி காண வேண்டும், தன்னை எப்படி அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும், தன்னை எப்படி பார்க்க வேண்டும் என்கிறதுல மேட்டுமையான மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, ஹை செல்ஃப் எஸ்டீம், லோ செல்ஃப் எஸ்டீமுக்குள்ளே போல அவர் மூன்றாவது ஒரு வித்தியாசமான, முற்றிலும் வித்தியாசமான ஒரு வழியை இங்கே காண்பிக்கிறார். அதை குறித்த மூன்று காரியங்களை இங்கே நாம் பார்க்க போகிறோம், அதுதான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஒன்று, இயற்கையாகவே ஒரு மனுஷனுடைய தன்னை குறித்த எண்ணங்கள், ஒரு மனுஷனுக்கு தன்னை குறித்த ஒரு எண்ணம் எப்படி இருக்கிறது, அவன் தன்னை எப்படி பார்க்கிறான். நேச்சுரல் கண்டிஷன் ஆஃப் ஹியூமன் ஈகோ, ஈகோன்னா ஒரு மனுஷனுக்கு தன்னை குறித்து இருக்கிற பார்வை. ஒரு மனுஷன் தன்னை எப்படி பார்க்குறான், இயற்கையாக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் தன்னை எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், இந்த வசனங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், அதை அவன் கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு உள்ளம் மாற்றப்படும் போது இந்த மாற்றப்பட்ட ஒரு இருதயம் எப்படி ஒரு மனுஷன் தன்னை பார்க்க உதவுகிறது. மாற்றப்பட்ட இருதயம் உள்ள மனுஷன் தன்னை எப்படி பார்க்குறான், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தான், ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் எப்படி பார்க்கிறான், தன்னை எப்படி பார்க்கிறான், மாற்றப்பட்டவன் ஒருவன் தன்னை எப்படி பார்க்கிறாங்கிறது. மூணாவது, எப்படி இந்த மாற்றப்பட்ட இருதயம் அவனுக்கு உண்டாகிறது, எப்படி மாற்றப்படுகிறான். இந்த மூணுத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மனுஷனுடைய இயற்கை, மனிதனுடைய இயற்கையாக மனுஷனுக்கு இருக்கிற தன்னை குறித்த ஒரு பார்வை அது எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். இங்கே ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாலாம் அதிகாரத்தில் ஒன்று குறைந்தேரில் ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்குது, ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றவனுக்கு விரோதமாக இருமாப்படையாது இருக்க வேண்டும் அப்படின்றார். இங்கிலீஷில் என்ஐவியில் வாசித்தீங்கன்னா, லெட்ஸ் ஹாவ் நோ மோர் ப்ரைடு, ஒருவனும் இன்னொருத்தனுக்கு விரோதமாக பெருமை கொள்ள வேண்டாம் அப்படின்னு வருது. ப்ரைடுன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. என்கேஜேவியில் பார்த்தீங்கன்னா, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, நான் அதிகமாக பயன்படுத்துவேன். அதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ப்ரைடு தான். ஆனால் அந்த ப்ரைடுக்கு, பெருமைக்கு வேறு ஒரு புது வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் இங்கே ஒன்று குறைந்தர் 13 பயன்படுத்தப்படுகிறது, இங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன, இருமாப்படையாது இருக்க கடவன், இருமாப்படைய வேண்டாம். இருமாப்புன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது ஒன்றும் இல்லை, பெருமைக்கு இன்னொரு வார்த்தை. ஏன் பெருமை என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இருமாப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு? இருமாப்புன்ற வார்த்தை ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை பாருங்கள், வேணும்னே அதை பயன்படுத்துகிறார். ஏன்னா இது எப்படிப்பட்ட பிரச்சனைங்கிறத நாம் கண்டு அறிந்து கொள்ளும்படியாக இதை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தை 6 ஒன்று குறைந்தேரில் திரும்ப திரும்ப வருகிறது. இங்கே வருது, ஒன்று குறைந்த 13 பார்த்தோம், வருது தன்னை புகழாது இருமாப்பு அடையாதுன்னு வாஸ்தவம் இல்லையா, அது பெருமையை தான் சொல்லுது. அப்போ 6 வருது, கிட்டத்தட்ட 2 ஒருக்க வர்ற மாதிரி வருது. ஆனால் வேறு எங்கேயும் வரல, கலோசேரில் ஒரே ஒரு தடவை இந்த இருமாப்புன்ற வார்த்தை வருது. மற்றபடி வேறு எங்கேயும் புதிய ஏற்பாட்டில் இதை வாசிக்கவே முடியாது, யாரும் அதை பயன்படுத்தலை. பவுல் அப்போஸ்தலன் விசேஷமாக இங்கே 1 6 இதை பயன்படுத்துகிறார். ஏன் இதை பயன்படுத்துகிறாரு, இந்த வார்த்தை சொல்லுகிற அர்த்தத்தை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ தான் என்ன பிரச்சனை மனுஷனுக்குள்ள, அவன் தன்னை பார்க்கிற விதம் எப்படி. இயற்கையாக ஒரு மனுஷன், இந்த உலகத்தில் பிறந்த மனுஷன், பாவ உலகத்தில் பாவ நிலையில் இருக்கிற மனுஷன் தன்னை எப்படி காண்கிறான், தன்னை குறித்த பார்வை அவனுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்றதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இருமாப்பு என்கிற நிலையிலே அவன் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருமாப்பு. இந்த இருமாப்புன்னா என்ன, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா காத்தடிச்சு ஊதுறது பாருங்க. அந்த மாதிரி என்கேஜேவியில் பார்த்தீங்கன்னா, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா, இதே 6 இங்கே இருமாப்புன்னு பயன்படுத்திருக்குல்ல, என்ஐவியில் பெருமைன்னு பயன்படுத்தியிருக்கு ப்ரைடுன்னு. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பஃப்டப்னு வருது. பஃப்டப்னா ஊதி பெருசாகிறது.
அந்த வார்த்தையை தான் பயன்படும். இருமாப்புங்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா ஊதி பெருசாக்குறது. அதாவது மனுஷனுடைய இயற்கை மனிதன், இந்த உலகத்தில் பிறந்த மனுஷன், பாவத்தில் பிறந்து வளர்கிற மனுஷனுடைய தன்னை குறித்த பார்வை எப்படி இருக்குது, ஊதி பெருசாக்குகிற அந்த ஒரு புத்தி மனுஷனுக்குள்ள இருக்கிறது. ஊதி பெருசாக்கி வீங்க வச்சு இருக்கிறத காட்டிலும் பெருசாக காட்ட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருக்கு. தன்னை அப்படி பார்க்குறான், அவன் ஊதி பெருசாக்கி பார்க்கிறான். அப்போ வேணும்னே இதை பயன்படுத்துகிறார் பாருங்க. ஊதி பெருசாக்குறதுனா ஒரு பலூன் மாதிரி வச்சுக்கோங்க, காற்றை ஊதுறோம் இல்லையா, ஊதும் போதே என்ன பயமாக இருக்குது, ஐயோ வெடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுதான், அதைத்தான் பார்க்க விரும்புகிறார். அதாவது எப்படி இருக்குதான் மனுஷனுடைய பார்வை தன்னை குறித்தது. ஊதி பெருசாக்கி இருக்கிறான், அது எந்நேரமும் வெடிக்கும், இதனால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும்ன்ற நிலையில் அவனுடைய அவனை குறித்த பார்வை இருக்கிறது. இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஓவர் இன்ஃப்ளேட்டட், bloated, swollen, inflamed outlook. தன்னை ஊதி பெருசாக்கி பார்க்கிற ஒரு பார்வை. இதுதான் இயற்கை மனிதனுடைய ஹியூமன் ஈகோ, மனுஷனுடைய தன்னை குறித்த பார்வை இப்படி தான் இருக்குது. இப்படி இருக்கிறதுனால இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற இருமாப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தினோடனே ஊதி பெருக்கிறது அதை பார்க்கணும். அதுக்காக தான் பயன்படுத்துகிறார் அதை. அதை பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும், நாலு பிரச்சனைகள் இதன் மூலமாக உருவாகுது. இந்த தவறான பார்வையினால், இருமாப்பினால் மனுஷனுக்கு உடனடியாக நாலு பிரச்சனை உருவாகுது. ஒன்று ஒரு விதமான வெறுமை, ரெண்டாவது வேதனை, மூணாவது ஒரு பெரிய முயற்சி, அங்கே வீண் முயற்சி ஒன்று, நாலாவது எந்நேரமும் ஊதி பெருக்கினது வெடித்து செதறிடும் அப்படிப்பட்ட ஒரு சுலபமாய் உடையக்கூடிய நொறுங்கி போகக்கூடிய ஒரு நிலை. இந்த நாலு காரியம் இதை உணர்த்துறதுக்காக தான் அப்படி சொல்கிறாரு. இருமாப்புங்கிறது அப்படிப்பட்ட ஒரு இது நல்லதே கிடையாது பாருங்க. இது வந்து ஒரு வெறுமையை உண்டாக்குறது, ஒரு வேதனையை உண்டாக்குறது, ஒரு வீண் முயற்சியை, விருதாவாகி இருக்கிற முயற்சியை உண்டாக்குது. அது மட்டும் இல்லை, எந்நேரமும் உடைச்சி செதறக்கூடிய, ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலையில் மனுஷனை வைக்குது. இதை கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். ஏன் வெறுமை உண்டாக்குதுன்றோம், ஏன் இந்த ஊதி பெருசாக்குறது வந்து மனுஷனுக்குள்ளே வெறுமையை உண்டாக்குது. பாருங்கள், இப்போ மனுஷன் பிறக்கிறவன் வந்து பாவத்திலேயே பிறந்து பாவத்திலேயே வளர்கிறான் அப்படி தான் வேதம் போதிக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கடவுளை தன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறது இல்லை. ஏன்னா கடவுள் வந்துட்டாருன்னா இவன் மாறணும், இவன் தன்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளணும், இவர் அவருக்கு கீழ்ப்படியணும், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும், அவர் ஆளணும், அவர் ஆண்டவராக இருக்கணும், இதெல்லாம் வேண்டான்றான். கடவுள் இல்லாமல் என் வaltக்கியே நானே வாழ்ந்துக்கிறேன்ன்றது தான் அவனுடைய இது. அந்த ஹியூமன் ஈகோ இருக்குது பாருங்க, அது என்ன சொல்லுதுன்னா மனுஷன் தன்னை குறித்த பார்வை என்ன சொல்லுது. மனுஷனுக்கு, ஒரு சாதாரண மனுஷனுக்கு தன்னை குறித்த பார்வை என்னன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானித்துக் கொள்வேன், கடவுள் எனக்கு தேவையில்லை, என்னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நான் எடை போட்டுக்கொள்வேன் கடவுள் இல்லாமலே, நான் எவ்வளோ விசேஷமானவன்றத நானே புரிஞ்சு கொள்ள முடியும், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அர்த்தம் என்னங்கிறதை நானே வகுத்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், வரையறுத்து கொள்ள முடியும், இதுக்கு கடவுள் எனக்கு தேவையில்லை, கடவுள் இல்லாமல் நானே பண்ணிக்க வேண்டான், கடவுள் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் தேவையில்லை, நானே புரிஞ்சுக்குவேன். எப்படி இருக்குன்னா சேர் இருக்குது, நீ உட்காந்துருக்க சேரு, இந்த சேரை போய் நீ எதுக்காக உண்டாக்கப்பட்டனுங்கன்ற அதுக்கு தெரியுமா, அதுக்கு உண்டாக்கப்பட்ட எதையுமே அதை போய் கேட்டிங்கன்னா அதுக்கு தெரியாதுங்க, அதை உண்டாக்குனவனை கேட்டால் தான் தெரியும் அது எதுக்காக உண்டாக்குனான்னு. உண்டாக்குனவன் தான் அறிவாளி, அவன் தான் எதுக்காக உண்டாக்குனான்னு அவனுக்கு தெரியும். இது வந்து உண்டாக்குன விதத்தில் இயங்க முடியுமே ஒழிய இது வந்து எதுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அப்போ மனுஷன் எதுக்காக உண்டாக்கப்பட்டான்றத கடவுள் இல்லாமல் இவன் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனுடைய உள்ளத்தில் கடவுள் இருக்க வேண்டும், அவனுடைய பார்வையில் கடவுள் இருக்க வேண்டும், அவன் தன்னை பார்க்கிற விதத்தில் கடவுள் இவனை எப்படி பார்க்கிறாருன்ற காரியம் இருக்க வேண்டும். கடவுள் அவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி தான் இவன் பார்க்கணும். கடவுள்கிட்ட தான் கேட்கணும் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, இவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எதுக்காக அவன் இருக்கிறான் அந்த உலகத்தில், எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறான், இவன் ஏன் விசேஷமானவன், இவனுடைய விசேஷம் என்ன, அவரை கேட்டால் தானே தெரியும். அவர் தானே உண்டாக்குனாரு, அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்குறாரு, அவரை கேட்டால் தான் அவர் தான் விளக்கம் சொல்ல முடியும். இவன் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை நானே வளைக்குவேன், நான் ஏன் ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும்,
என் வாழ்க்கையின் நோக்கம், என் வாழ்க்கையின் அர்த்தம் நானே புரிஞ்சுக்குவேன். கடவுள் இல்லாமலே என்னையும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் எல்லாத்தையும் என்னுடைய விசேஷ தன்மையும் எல்லாத்தையும் நான் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறான். அப்போ கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இப்படி எதையாவது வேற ஒன்று வச்சா அங்கே என்ன ஆகும் தெரியுமா? கடவுள் இருக்கிற வேண்டிய இடத்துல வேறு ஏதோ வச்சாலும் அங்கே ஒரு வெறுமை இருக்கும். ஏன்னா எதால் நிரப்பணுமோ அதால் நிரம்பினா தான் அந்த இடம் நிரம்பும். வேறு எதையோ கொண்டு நிரப்ப முடியாது, அங்கே ஒரு வெறுமை இருக்கும். அதுதான் அந்த வெறுமையை தான் சொல்கிறேன் இப்போ. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை வெறுமையினால் நிறைந்திருக்கிறது. ஆதியில் உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட போது பைபிள் சொல்லுது, ஆதியில் தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஒரு வெறுமை அங்கே காணப்படுகிறது. வெறுமைன்னா சிருஷ்டித்திருக்கிறார், எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. எதுக்காக இருக்குது, என்ன பண்ணணும், இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. அதான் வெறுமை. நோக்கம் புரியல, எப்படி இயங்கணும், என்ன செய்யணுன்றதெல்லாம் இன்னும் வரையறுக்கப்படவில்லை. அந்த நிலையில் இருக்கிறது தான் வெறுமை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வெறுமை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிறது. இந்த வெறுமை என்ன பண்ணுது, வேதனையை உண்டாக்குது. வேதனைனா எப்படிப்பட்ட ஒரு வேதனை பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன், வந்து பிரசங்கம் பண்ணும்போதே ஆஹா என்னுடைய கட்ட விரல் எவ்வளோ அருமையாக வேலை செய்யுது, என்ன நல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டே வந்தேன் நான். அல்லது என் கை எவ்வளோ அருமையாக வேலை செய்யுது, நல்லா சுகமாக இருக்குதே, நல்லா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதும் கிடையாது. என் கட்டை விரலை பற்றியும் நான் யோசிக்கிறது இல்லை, என் கையை பற்றியும் யோசிக்கிறது இல்லை, என் சரீரத்தில் எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. நான் பாட்டுக்கு வர்றேன், எல்லாம் இருக்குது. கட்டை விரல் நல்லா தான் வேலை செய்யுது, கை நல்லா தான் வேலை செய்யுது. நான் பாட்டுக்கு வர்றேன், இதை பற்றியெல்லாம் நினைக்காம நான் வந்து என் வேலையை செய்கிறேன், என் சரீரம் ஒத்துழைக்கிறது இல்லையா. எப்போ அதை பற்றி யோசிப்பேன், கட்டை விரலை பற்றி எப்போ யோசிப்பேன், கட்டை விரலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான், எங்கேயா போய் இடிச்சு கிடிச்சு என்னத்தையா அது ஆயிருந்துச்சு, உடஞ்சி கிடஞ்சி அங்கே ஏதாவது ஆயிருந்ததுன்னா, வலிச்சதுன்னா, அது வேதனை அழிச்சதுன்னா, நான் வரும்போதே யோசிச்சுட்டு தான் வரணும். இந்த கட்டை விரல் வலிக்குதே, எப்படி நிற்க போகிறேன், எப்படி பிரசங்கம் பண்ண போகிறேன், அதெல்லாம் யோசனைலாம் இருக்கும் இல்லையா. நான் சொல்கிறேன், மனுஷனுக்குள்ள தன்னை குறித்து எப்போ பார்த்தாலும் ஒரு கரிசனை, தன்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறான் மனுஷன், அதுவே கோளாறு. ஒரு மனுஷன் கட்டை விரலை பற்றி யோசிச்சுட்டு இருந்தானா எவ்வளோ பெரிய கோளாறு பாருங்க. கட்டை விரல் ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். சாதாரணமாக ஒரு மனுஷன் கட்டை விரலை பற்றி யோசிக்கிறது இல்லை, அவன் அதை பற்றி யோசிக்கிறான்னா அங்கே என்னமோ அடிபட்டு இருக்குது, என்னமோ வேதனை கொடுக்குது, என்னமோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ ஒரு மனுஷன் தன்னை பற்றி பெருசாக எண்ணிக்கொண்டு தன்னை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறான்னா அங்கே என்ன அர்த்தம், அவனுக்குள்ள ஏதோ பிரச்சனை, அவன் தன்னை குறித்து வைத்திருக்கிற கண்ணோட்டம் தன்னை பார்க்கிற விதத்தில் ஏதோ பிரச்சனை. ஏன்னா அவனை பாருங்க, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, என் மனசு புண்பட்டுருச்சு, அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, என்னை பற்றி இப்படி நினைக்கிறாங்க, அவங்க எப்படி பேசிக்கிறாங்க, இவங்க அப்படி பேசிக்கிறாங்க, என்னை பற்றி எப்படி நினைக்கிறாங்க, எவ்வளோ பேர் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா, எங்கள் வீட்டில் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, சொன்னாங்களா அவங்களுக்கு, சொல்லவே இல்லை, சொல்லலைன்னா கூட இவங்க சொல்லுவாங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க பெரிய தீர்க்கதரிசி மாதிரி நினச்சிட்ருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுங்க அப்படிம்பாங்க. யாராவது ஒரு அளவு அந்த ஆள் வந்து என்னை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும், தெரியும், இவங்களே நினச்சிக்கிறது. அப்போ ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் தன்னை பற்றியே, தன்னை பற்றி யார் என்ன சொல்கிறா, தன்னை பற்றி யார் என்ன இப்போ எப்படி நினைக்கிறாங்க, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தானா, என் இருதயம் புண்படுது, என்னை புண்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க, இப்படியே பேசியிருந்தானா ஒருத்தன், தன்னை குறித்து அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, தன்னை பார்க்குற விதத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம். தான் சொல்கிறேன்னே, சும்மா போயிட்டு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தா என் கட்டை விரலை பற்றி எனக்கு ஞாபகம் வராது. ஆனால் கட்டை விரலில் ஏற்கனவே பிரச்சனை இருந்ததுன்னா போயிட்டு வர்றது நடக்கிறத பற்றி யோசிப்பேன், ஏன்னா வலிக்குமேன்னு. அந்த கட்டை விரலை பற்றி நினச்சிக்கிட்டே தான் நடக்கணும், ஏன்னா வலிச்சிடாதபடிக்கு கால் எடுத்து வச்சு நடக்கணும். மனுஷன் நிறைய பேர் இன்றைக்கு வாழ்க்கை அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, என்னை பற்றி அவங்க எப்படி நினைக்கிறாங்க, இவங்க எப்படி நினைக்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, இதே தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தன்னை பற்றிய ஒரு நிச்சயம் கிடையாது, தன்னை பற்றிய ஒரு சரியான ஒரு எண்ணம் கிடையாது. மூணாவது, மனுஷன் தன்னை பார்க்குற பார்வையில் இருக்கிற கோளாறு என்னென்னா, அவன் கடவுளை விட்டுட்டு தன்னை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கிக்கிறான் இல்லையா, தன்னை ஒரு விதத்தில் பார்க்குறான் இல்லையா, அதில் என்ன பிரச்சனைன்னா அந்த வெறுமை இருக்குது.
வேதனை இருக்குது. அந்த வெறுமையும் வேதனையும் சரி பண்ணுறதுக்காக சில முயற்சிகளில் இறங்குறான், பெரும் முயற்சிகளில் இறங்குறான், ரொம்ப பிஸி ஆகிடுறான். எப்படி பிஸி ஆகிறான், என்ன வெறுமை, நான் ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறாங்க, என்ன ஒரு ஒரு ஆளாகவே நினைக்கிறது இல்லை, என்ன மதிக்கிறது இல்லை, என்ன புண்படுத்துகிறாங்க, என்ன ஒரு பெருசாக நினைக்கிறது இல்லை, என்ன மதிக்க இப்படி நினைக்கிறான் இல்லையா. அதனால் எப்போவுமே அவன் வந்து மற்றவர்களோட தன்னை ஒப்பிடுறதுலேயும் தன்னை புகழ்ந்து கொள்றதுலேயுமே இருக்கிறான். இந்த ரெண்டு காரியத்தையும் பண்ணிட்டே இருப்பான், கம்பேரிங் அண்ட் போஸ்டிங், மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கறது, தன்னை புகழ்வது, இப்படி தான் அவனுக்கு வேலை. இங்கே அதுதான் நடக்குது பாருங்கள், ஆறாம் வசனத்தில் அதுதானே சொல்கிறாரு, ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாக இருமாப்படையாது இருக்கவும். என்ன பண்ணிருக்காங்க, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், ஆளு ஆளுக்கு சண்டை போட்டுட்ருக்கான். பவுலையும் அப்பல்லோவையும் வச்சு ரெண்டு பேருக்கும் போட்டியை உண்டாக்கி, இவர் பெரியவரா அவர் பெரியவரா, இவர்கிட்டருந்து வந்தவன் பெரியவனா இவருக்கு, இவர்கிட்டருந்து வந்தவன் பெரியவனா அப்படின்னு ஒரு போட்டியை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமை இருமாப்பு எப்போவுமே போட்டி போடுகிறது, இருமாப்பு போட்டியை உண்டாக்குகிறது. அது நிம்மதியாக இருக்க கூடாது பாருங்கள், அப்படிப்பட்ட ஆளுங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆளுங்க, குழப்பமான பேர் வழிங்க, அவங்களுக்கு உள்ளே ஏதோ வேலை செய்த அதனால நம்ம குழப்பக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க, நம்மளை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இருப்பாங்க. எங்கே போய் வேலை செஞ்சாலும் சரி, எங்கே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரி, அல்லது எங்கேயா போயிருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்க காம்ப்ளிகேஷன், அவங்க அந்த இந்த பேக்கேஜ் எல்லாம் கொண்டாந்து இருக்கிற வீட்டை கெடுப்பாங்க, இருக்கிற சூழ்நிலையை கெடுப்பாங்க, சமுதாயத்தை கெடுப்பாங்க, எல்லாத்தையும் கெடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள போதாத ஒரு இது, தங்களை பற்றி ஒரு சரியான எண்ணம் இல்லை. அதனால் எப்போவுமே கம்பேரிங் அண்ட் போஸ்டிங், எப்போவுமே ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, நான் இந்த நிலையில் இருக்கான், அவன் என்ன நிலையில் இருக்கிறான், என்னை விட அவனுக்கு அதிகமாக இருக்குதா. பாருங்கள் போட்டி எப்படிப்பட்டதுன்னா, போட்டி பொறாமன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படின்னா ஒருத்தனுக்கு வந்து அவன் பாருங்கள் இப்போது நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறேன், எனக்கு நல்ல திறமைகள் இருக்குது அப்படிங்கிறதுல சந்தோஷப்பட மாட்டான். அதில் அவனுக்கு பெருமை இல்லை. பெருமைன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு, இருமாப்புனா என்ன தெரியுமா, அவனை காட்டிலும் அடுத்தவனை காட்டிலும் எனக்கு அதிகமாக இருக்குது, அவனை காட்டிலும் நான் பெரியவன், அப்படி தான் அவன் யோசிக்கிறான். அதனால இவனை காட்டிலும் யாராவது பெரியவனை பார்த்துட்டான்னா, இவனை காட்டிலும் நல்லா இருக்கிறவன், இவனை காட்டிலும் அறிவாளி, இவனை காட்டிலும் புத்திசாலி அப்படின்னு பார்த்துட்டான்னா, இவனுக்கு தனக்குள்ளதே வெறுத்து போயிடும், தனக்குள்ளதை பற்றி அவன் சந்தோஷப்படவே மாட்டான். ஏன்னா தனக்குள்ளதுனால அவன் எந்தைக்கும் சந்தோஷப்பட்டதே இல்லை. தனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற திறமை ஆற்றில் இதை பற்றி ஒரு நாளும் சந்தோஷப்பட்டதில்லை. இவன் வந்து இருமாப்புக்காரன், இவன் இவன் வந்து பெருமைக்காரன், மற்றவனை காட்டிலும் எனக்கு அதிகமாக இருக்குது, அப்படி தான் யோசிக்கிறான். எப்போவுமே கம்பேர் அண்ட் போஸ்டிங், அதனால் காம்ப்ளிகேட்டட் ஆள். அதனால் அவனுக்கு வந்து தனக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கவே முடியாது. எனக்கு கடவுள் இது கொடுத்துருக்கிறாரு, நான் சந்தோஷமாக இருக்கேன்னு அவன் இருக்க முடியாது. அவனுக்கு இவ்வளோ இருக்கேன், எனக்கு இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு தான் அவன் யோசிப்பான். அதுதான் உண்டிய பிரச்சனை. ஸோ இதை வந்து எப்போவுமே கம்பேர் பண்ணி தன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறது, தன்னை பெருசாக பூதி காட்டுறது, இந்த வேலையே அவனுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள். கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான். சரி, நாலாவது, இந்த மாதிரி ஆட்கள் தங்களை பார்க்குற விதம் தப்பாக இருக்கும்போது நாலாவது என்னென்னா, ஊதி பெருக்கி பார்க்குறதுனால பலூன் ஊதுன மாதிரி எந்த நேரம் பஞ்சர் ஆகும்னு சொல்ல முடியாது. தெருவில் போயிட்டே இருக்கிறோம், ரோட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், காரை திடீர்னு பஞ்சர் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி டப்புன்னு பஞ்சர் ஆகிடும் திடீர்னு. ஏன்னா ஊதுனது தானே, அது காற்று தானே, ஒன்றும் இல்லை, ஏதோ எதனால் நிரப்பணுமோ அதனால் நிரப்பலை. ஊதி பெருசாக்குனதுனால என் நேரம் பஞ்சர் ஆகும்னு சொல்ல முடியாது, எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியாது, எப்போ ஒன்றும் இல்லாமல் போகும்னு சொல்ல முடியாது, திடீர்னு அது ஒன்றும் இல்லாமல் போகும். ஊதி பெருக்கினது எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் காற்று இறங்கத்தான் செய்யும், வெடிக்கத்தான் செய்யும். ஊதி பெருக்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், அது திரும்ப திரும்ப ஊதிக்கிட்டே இருக்கணும், பஞ்சர் போட்டுக்கிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப இறங்கிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வெடிச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் பிரச்சனை பாருங்கள். அதனால தான் பாருங்கள், அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்களுக்கு வந்து அதில் நிம்மதியாக இருக்காது பாருங்கள். நல்ல பெரிய சாதனையை பண்ணுவாங்க, அருமையாக ஏதோ வேலை செய்வாங்க, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் வரும், நான் ரொம்ப ஸ்பெஷல், நான் ரொம்ப பிரமாதமாக செஞ்சுட்டேனாக்கும் அப்படின்னு. ஆனால் அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிருப்தி உண்டாகும். ஏன்னா நேற்று கிடச்ச அந்த இது வந்து இன்றைக்கி இருக்காது. இன்றைக்கி திருப்பி அவங்க தங்களை ப்ரூவ் பண்ணி ஆகணும், தங்களை பெரிய ஆளாக காட்டி ஆகணும். இந்த ஊதி பெருக்கிற வேலை பாருங்கள், அடுத்த நாளைக்குள்ளே அதெல்லாம் காற்று இறங்கி போயிடும்.
ஆகவே தங்களை திரும்ப ஊதி பெறுகிறதுலேயே இருப்பாங்க. பவுலப்போஸ்தலன் என்ன நல்லா சொல்கிறார் பாருங்க, முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள், 4:1-4. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்ரானக்காரன் ஸ்டூவர்ட் பொறுப்பாளி என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். எல்லாருமே கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள், தேவன் நமக்கு ஏதோ கொடுத்துருக்கிறார், அதுக்கு நம்ம பொறுப்பாளிகள் அப்படின்னு எண்ணிக்கொள்ள வேண்டும். மேலும் உக்ரானக்காரன் ஒருத்தருக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் வந்து உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். இப்போ பவுலுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது, அப்போஸ்தல ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்பல்லோவுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் உக்ரானக்காரர்கள், இவரெல்லாம் உண்மையானவர்கள் என்று காணப்படுவது அவசியம். உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது அவசியம். ஆயினும் இருந்தாலும் சொல்கிறாரு, இருந்தாலும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாக இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. ரொம்ப சிம்பிள் தமிழில் சொல்கிறேன். ஆமாம், எனக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள்லாம் ஊழியக்காரர்கள், நாங்கள் வந்து உக்ரானக்காரர்கள், அதாவது இதுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கிறோம். கொடுத்த காரியத்துக்கு பொறுப்பாக உண்மையாக செய்யணும், அது உண்மைதான். இருந்தாலும் நீங்கள் வந்து நான் நல்லா செய்கிறேனா இல்லையா அப்படின்னு நீங்கள் நியாயம் தீர்க்கிறீங்க பாருங்க. அவர் சொல்கிறாரு, அவர், நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையாலேயாவது, அதை இங்கிலீஷில் எப்படி வருது, நான் மனுஷருடைய நியாய நாள்ன்றது வந்து ஏதாவது ஒரு கோர்ட் ரூம்லையாவது, நீங்களாவது வேற எந்த கோர்ட் ரூமாவது என்னை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை என்றார். அதுதான் சிம்பிளாக சொல்ல போனால், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நான் சரியாக செஞ்சேன் நல்லா செஞ்சேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நல்லா செய்யலைன்னு நினைக்கிறீங்களா, அதை பற்றி நான் கவலைப்படுவது இல்லை. ஆமாம், நான் உண்மையாக இருக்கணும், கரெக்டு, நான் அதுக்கு பொறுப்பாளியாக இருக்கணும், கரெக்டு அப்படின்றாரு. ஆனால் நீங்கள் என்னை எப்படி நியாயந்திருக்கிறீங்க, என்ன நல்ல பண்ணுறீங்களா கெட்ட பண்ணுறீங்களா, என்னை பற்றி என்ன பேசுகிறீங்க, என்ன சொன்னீங்கங்கிறத பற்றி நான் கவலைப்படுவதில்லை. வேறு நியாய விசாரணையினால், வேறு நியாய விசாரணைனா கோர்ட் ரூம்னு சொல்லிடுது இங்கிலீஷில், கோர்ட் ரூம்லையா பேசுகிறாரு கிடையாது, ஒரு சபையார் எழுதுறாரு. கோர்ட் ரூம் விவகாரமே கிடையாது, சபையார் எழுதுறாரு. ஏன் அந்த கோர்ட் ரூம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துதீங்க? ஏன்னா அது ஒரு மெட்டஃபார், அது ஒரு ஒரு காட்சியை உண்டாக்க விரும்புகிறார். நான் ஒன்றும் உங்கள் முன்னால் கோர்ட்டில் வந்து உங்கள் தீர்ப்புக்காக காத்து இல்லை. நீங்கள் என்ன நல்லவன் சொல்கிறீங்களா கெட்டவன் சொல்கிறீங்களா, மற்றவங்க யார் என்ன நல்லவன் சொல்கிறாங்களா கெட்டவன் சொல்கிறாங்களா, அது உங்கள் தீர்ப்புக்காக நான் காத்து இல்லை, அது ஒரு பொருட்டே கிடையாது எனக்கு அப்படின்றார். அது மிகவும் அற்ப காரியம், அது ஒரு சின்ன விஷயம். நல்லவன் நினைக்கிறீங்களா கெட்டவனை நினைக்கிறீங்களா, அது எனக்கு சின்ன விஷயன்றார். எப்படி சொல்கிறாரு பாருங்க, என்ன அர்த்தம் தெரியுமா சொல்கிறதுக்கு? அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு ஆளாளு ஒன்று ஒன்று சொல்லலாம், நினைக்கலாம், ஊரார் ஒன்று சொல்லலாம், நினைக்கலாம், ஆனால் அதை வச்சு நான் யாருன்றதை நான் தீர்மானிக்கிறது கிடையாதுன்றார். அது வந்து நான் யார் என்று பார்க்கறதுக்கு எனக்கு உதவுவது கிடையாது, அதை கணக்கில் நான் கொண்டாடுறது கிடையாது. நான் யாருன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும், நீங்கள் சொல்கிறத வச்சு நான் தீர்மானிக்கிறது இல்லைன்றாரு. மற்ற யாரோ சொல்கிறத வச்சு நான் தீர்மானிக்கிறது இல்லைங்கிறார். எப்படி சொல்கிறாரு பாருங்கள், ஓ கவுன்சிலர்ஸ் எல்லாம் கவுன்சில் பண்ணும்போது எப்படி சொல்லுவாங்க பொதுவாக, இந்த மாதிரி பிரச்சனையோடு ஒருத்தர் போகும்போது, அதாவது என்னை பற்றி எல்லாம் மோசமாக பேசுகிறாங்க, எனக்கு இப்படி வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இப்படி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு போனாலே எப்படி ஆலோசனை சொல்லுவாங்க கவுன்சிலர்ஸ், எப்படி சொல்கிறதுக்கு கத்துறாங்க நமக்கு. மற்றவங்க என்ன சொன்னால் என்னப்பா, உனக்கு ஒன்றும் கிடையாது, அதை பற்றி யோசிக்காத, பெருசாக யோசிக்காத, நீ என்ன நினைக்கிற அதுதான் ரொம்ப முக்கியம். நீ உன்னை குறித்து என்ன நினைக்கிற, நீ உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோ, அந்த ஸ்டாண்டர்ட் படி வாழு. நீ உன்னை குறித்து என்ன நினைக்கிற, மற்றவங்க உன்னை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது, நீ உன்னை குறித்து என்ன நினைக்கிறேங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு தானே சொல்லி தருவாங்க. இங்கே இவர் முற்றிலும் வித்தியாசமாக சொல்கிறார், அந்த மெத்தடில் போல. அவர் இவர் என்ன சொல்கிறாரு, நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறது கிடையாது அப்படின்றார். என்னுடைய தீர்ப்பை குறித்து கூட நான் கவலைப்படுறது கிடையாதுன்றார். உங்கள் தீர்ப்பை பற்றி நான் கவலைப்படுறது இல்லை, வேறு ஊரார் அவங்க அவங்க நியாய விசாரணை மாதிரி என்ன நியாயம் விசாரிச்சிட்ருக்கிறாங்களோ அவங்க தீர்ப்புக்காகவும் நான் கவலைப்படுறது இல்லை, அதை பற்றியும் இது பண்ணுறதில்லை. நான் என்ன எப்படி தீர்க்கிறேன்றதை பற்றியும் நான் அதை பெருசாக நினைக்கிறது கிடையாது, இதெல்லாம் அற்ப காரியங்கள் அப்படிங்கிறார். அப்போ இவர் வந்து ஒரு புது வழியில் கொண்டு போகிறார், என்றைக்குமே கேட்டுறாத ஒரு வழி, இந்த வழி யாருக்குமே தெரியாத ஒரு வழி, அந்த வழியில் கொண்டு போகிறார்.
என்ன சொல்கிறாரு, நான் யாருங்கிறது நீங்கள் நிர்ணயிக்கிறது இல்லை, ஊரார் நிர்ணயிக்கிறது இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்றது கூட நான் யாருன்றதை நிர்ணயிக்கிறது கிடையாது அப்படிங்கிறார். டோட்டலாக வித்தியாசமான ரூட்டில் போகிறார். நல்லா கவனிச்சிங்களா? நான் யாருங்கிறத, என்னை குறித்த என்னுடைய பார்வையை நிர்ணயிப்பது எது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வச்சு நான் என்ன பார்க்கறது கிடையாது, மற்றவங்க என்னென்ன நினைக்கிறாங்கன்றதை வச்சு என்ன நான் பார்க்கறது கிடையாது, நான் என்ன நினைக்கிறேன் என்ன பற்றிங்கிறத வச்சும் நான் என்ன பார்க்கறது கிடையாது அப்படிங்கிறாரு. நான் என்ன ஒரு கோர்ட்டுக்கு முன்னால் நியாய விசாரணைக்கு நிற்கிறேன், நீங்கள்லாம் என்ன தீர்ப்பு சொல்வீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார், கிடையாதுன்றார். என்ன சொல்ல வர்றாருப்பா, என்ன நானே பார்க்கும்போது எனக்கே விளங்குது எனக்குள்ள சில குறைகள்லாம் இருக்குதுன்னு. எனக்குள்ள எல்லாம் ஒன்றும் பர்ஃபெக்டாக கிடையாது, எனக்குள்ள சில குறைகள்லாம் இருக்குதுன்னு அப்போது தான் பவுல் சொல்கிறார். ஆனால் அது வந்து நான் யார் என்று தீர்மானிக்க எனக்கு சொல்லுவதில்லை, நான் சொல்ல இடம் கொடுப்பதில்லை அப்படின்றார். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதில்லை நான். நீங்கள் என்ன சொன்னீங்க, மற்றவங்க என்ன சொன்னாங்க, நான் என்ன நினைக்கிறேன், அதையெல்லாம் கொண்டாந்து நான் யாருங்கிற என்னுடைய பார்வையோடு நான் கனெக்ட் பண்ணுறது கிடையாது. என்னுடைய ஈகோவை அது பில்ட் பண்ணுறது கிடையாது. அதை வச்சு நான் யாருங்கிற அந்த கண்ணோட்டத்தை நான் பில்ட் பண்ணுவது கிடையாது அப்படிங்கிறார். எப்படி சொல்கிறாரு பாருங்க, எவருமே அறிந்திராத ஒரு புதிய வழியை பவுல் அப்போஸ்தலர் இங்கே காட்டுகிறார். பிரமாதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, எப்படி என்னுடைய கட்டவரலை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லையோ, அது மாதிரி என்னை பற்றியும் நான் ரொம்ப யோசிக்கிறது கிடையாது. கட்டவரலை பற்றி நான் எப்பவுமே யோசிச்சுட்டு இருந்தேன்னா கட்டவரில் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம், அப்போ தான் யோசிப்பேன் நான். சும்மா எல்லாம் இருக்கிறவங்களும் கட்டவரலை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க கிடையாது. கட்டவரில் ஏதோ கோளாறு இருந்தால் தான் கட்டவரலை பற்றி யோசிப்பான். அப்போ தன்னை பற்றி ஒருத்தன் எப்படி என்ன யார் என்ன சொன்னால் என்ன என்ன நினைக்கிறாங்க அப்படி யோசிச்சுட்டு இருந்தான்னா அவனுக்குள்ள பார்வை சரியில்லைன்னு அர்த்தம், தன்னை பற்றிய பார்வை சரியில்லைன்னு அர்த்தம். சொல்கிறாரு, ஐவ் கம் டு அ பிளேஸ் வேர் மை ஈகோ டஸ் நாட் ட்ரா எனி மோர் அட்டென்ஷன் டு இட் செல்ஃப் தேன் எனி அதர் பார்ட் ஆஃப் மை பாடி. எப்படி கட்டவரலை பற்றினா யோசிக்கிறது இல்லையோ, அது போல் என்னை பற்றியும் நான் ரொம்ப யோசிக்கிறது இல்லை, என்னை பற்றி யோசிக்கிற அந்த காரியத்தை நான் செய்கிறதில்லை அப்படின்றார். நான் எதையாவது தவறாக செய்யும்போது அல்லது எதையாவது சரியாக செய்யும்போது உடனே அதை நான் யாருன்ற அந்த பார்வையோடு கனெக்ட் பண்ணுறது கிடையாது, அது தனி. நான் யாருங்கிறத கடவுள் சொல்லிட்டார், கடவுள் தீர்மானிச்சிட்டார், ஆகவே அதை இதோடு உணர்ந்து சேர்க்கறது கிடையாதுன்றார். அப்போ என்ன ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை சொல்கிறாரு பாருங்க, இயற்கை மனிதன் எப்படி யோசிக்கிறான் தன்னை குறித்து, கடவுளை விட்டுட்டு அவனே நானே ஒரு முடிவுக்கு வந்துக்கிறேன், வாழ்க்கை அர்த்தம் என்ன, என்னுடைய வாழ்க்கையை நோக்கம் என்ன, நான் யார், என்னுடைய முக்கியத்துவம் என்னன்னு தீர்மானிச்சுக்கிறேன்றான். அதனால 1008 குழப்பம் அவனுக்கு. அதனால் வெறுமை, வேதனை, பலவித முயற்சிகள், மற்றவர்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு தன்னை ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இதே இதாக இருக்குது. அப்புறம் என் நேரமும் அந்த காத்தி இறங்கி போயிடும், பஞ்சர் ஆகிடும்ன்ற மாதிரி இருக்குது வாழ்க்கை. ஆனால் ரெண்டாவது காரியம் இப்போ பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிட்ட வரும்போது, ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவருடைய கிருபை அவனுடைய உள்ளத்தை மாற்றும் போது எப்படிப்பட்டவனாக மாறுகிறான், எப்படிப்பட்டவனாக மாறுறான், அவனுடைய உள்ளம் மாற்றப்படுகிறது. இப்போ எப்படி இருக்கிறான், உண்மையான தாழ்மை ஒருவன்ட்டு இருந்துச்சுன்னா அவன்கிட்ட பேசும்போது நீங்கள் ஆஹா எவ்வளோ தாழ்மையான மனுஷன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவனை பற்றியே யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் தன்னையே ஹைலைட் பண்ண மாட்டான், நான் எவ்வளோ, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் கால் தூசிக்கு சமானமாக்கும், நான் குப்பை, நான் தூசி, நான் பூச்சி, நான் புழு, இப்படிலாம் பேச மாட்டான் அவன், நான் ஒன்றுமே கிடையாது அப்படிலாம் பேச மாட்டான். அப்படிலாம் பேசினான்னா தன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவன்கிட்ட பேசிட்டு வரும்போது அவனை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஒரு உண்மையான தாழ்மை உள்ள மனுஷன்கிட்ட நீங்கள் பேசிட்டு வந்தீங்கன்னா என்ன தெரியுமா யோசிப்பீங்க, உங்களை பற்றி அந்த ஆள் எவ்வளவு ஆர்வமுடையவராக இருந்தார், உங்களை தெரிந்து கொள்ளுறதில், உங்களை அறிந்து கொள்வதில், உங்களை புரிந்து கொள்வதில், உங்களுக்கு உதவுவதில் அவர் எவ்வளவு தீவிரமாக இருந்தார் அப்படிங்கிறத கிரகித்து கொள்வீர்கள். அதை தான் பார்ப்பீங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற அந்த தாழ்மை அது எப்படிப்பட்ட தாழ்மைனா, இட்ஸ் நாட் திங்கிங் மோர் ஆஃப் யுவர் செல்ஃப், அதாவது உங்களை குறித்து எண்ண வேண்டியதுக்கும் மிக பெரிதாக எண்ணுவது கிடையாது தாழ்மை, அது மேட்டிமை. உங்களை குறித்து எண்ண வேண்டியதுக்கும் ரொம்ப
தாழ்ந்த விதத்தில் எண்ணுவதும் கிடையாது. அது தப்பு, அப்படி எண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுது. ரொம்ப மேலே எண்ணக்கூடாது, ரொம்ப கீழே எண்ணக்கூடாது. அப்போ என்ன உண்மையான தாழ்மை என்ன? இட் இஸ் திங்கிங் ஆஃப் யுவர் செல்ஃப் லெஸ், உங்களை குறித்தே ரொம்ப குறைவாக எண்ணுவது, உங்களை குறித்தே ரொம்ப யோசிக்காமல் இருக்கிறது. இது எப்படி சொல்லலாம்? த பிளஸட்னஸ் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ், அதாவது உங்களையே மறந்து நடந்து கொள்வது. என் மனசை புண்படுத்திட்டாங்க, இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறேன், அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், என்னை பற்றி அவங்க அப்படி பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப உங்களை பற்றி யோசிக்கிறீங்க, பிரச்சனை அது. திங்கிங் ஆஃப் யுவர் செல்ஃப் லெஸ், உங்களை பற்றி குறைவாக எண்ணுகிறது கிடையாது, உங்களை பற்றி தாழ்வாக எண்ணுகிறது கிடையாது. அதை சொல்ல நான், உங்களை பற்றி மேன்மையாக எண்ணுகிறதும் கிடையாது, உங்களை பற்றி தாழ்வாக எண்ணுகிறதும் கிடையாது, உங்களை பற்றியே ரொம்ப எண்ணாமல் இருக்கிறது. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? உங்களை பற்றியே எண்ணாமல் இருக்கிறது. உங்களை பற்றியே எண்ணாமல் இருந்தீங்கன்னா மற்றவர்கள் உங்களை பற்றி குறை சொல்லும்போது, உங்களை தவறாக சொல்லும்போது, உங்களை பற்றி கேவலமாக பேசும்போது அது உங்களை ராவெல்லாம் தூக்கத்தை கெடுக்காது, வேதனைக்குள்ளாக்காது, அது உங்களை நிலைகொலையே வைக்காது, டெவஸ்டேட் பண்ணாது. தன்னை குறித்து மற்றவங்க பேசினாங்களேன்னு யோசித்து யோசித்து வருத்தப்படுற மனுஷன் தன்னை குறித்து ரொம்ப அதிகமாக எண்ணுகிறான்னு அர்த்தம். பவுல் அதை தான் போதிக்கிறாருங்க, நீ என்னை குறித்து என்ன நினைக்கிறேன்றது எனக்கு கவலையே கிடையாது, மற்றவன் என்ன நினைக்கிறான்றதையும் கவலை கிடையாது, நான் என்ன நினைக்கிறேன்றதும் கவலை கிடையாது எனக்குன்றார். நான் யாருன்றதை கடவுள் ஏற்கனவே சொல்லிட்டாருப்பான்றார். எனக்குள்ளே 1000 குறைகள் இருக்கலாம், அதை நான் சரி செய்யணும், கரெக்டு, நான் சரி செஞ்சுக்குவேன். அப்போ மற்றவன் என்னை பற்றி குறை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிற என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதும் என்னை பாதிக்கலை, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பாதிக்கலை, நான் என்ன நினைக்கிறேன் என்னை பற்றின்றதும் பாதிக்கலை. அப்போ அப்படிப்பட்டவனை ஒருத்தர் குறை சொல்லும்போது அவன் ரொம்ப ஓப்பன் மைண்டோட பார்க்க முடியுது. பவுல் சொல்கிறார், நீ என்னை பற்றி குறை சொன்னீன்னா என்கிட்ட உண்மையாகவே குறை இருந்ததுன்னா நான் திருத்திக்க போகிறேன், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சேஞ்ச், என்னை மாற்றிக்கொள்வதற்கு, எனக்கு திருத்திக் கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு என்று நான் நினைத்து என்னை மாற்றிக்கொள்ள போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் பவுல் அப்போஸ்தலையை எப்படி அப்பேற்பட்ட ஊழியத்தை செஞ்சார்னா, அவரை யாரும் மதித்தாங்களா கனம் பண்ணாங்களா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கும் கவலைப்பட்டதே கிடையாது. நீ மதிக்கிறியோ கனம் பண்ணுறியோ இல்லையோ, கடவுள் என்னை மதிக்கிறார், கனம் பண்ணுறார், என் மேலே அன்பாக இருக்கிறார், என்னை நேசிக்கிறார், போ நான் செஞ்சுட்டு போ அப்படின்ற. அவரை அங்கீகரித்தாங்களா, அவரை நல்லவர்னு சொன்னாங்களோ? சில நேரத்தில் பாருங்கள், ரொம்ப அவரை பற்றி மோசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரை அங்கீகரித்தாங்களா, அவரை நல்லவர்னு சொன்னாங்களா, கெட்டவர் சொன்னாங்களா, அதை பற்றிலாம் உட்காந்து யோசிச்சுட்டு வருத்தப்பட்டுட்டலாம். அவர் பாட்டுக்கு பிரயாணம் பண்ணுறாரு, போகிறாரு, பிரசவம் பண்ணுறாரு, பிரமாதமாக ப்ரீச் பண்ணி சபைகளை ஸ்தாபிக்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. தன்னை பற்றியே ஒரு யோசனை கிடையாது, அவர் மற்றவங்களை பற்றி யோசிக்கிறார், தன்னுடைய ஊழிய அழைப்பை பற்றி யோசிக்கிறார், கத்தர் எங்கே அனுப்புகிறாருன்றதை யோசிக்கிறார், என்ன பிரசங்கிக்க வேணும்ன்றது யோசிக்கிறார். என்ன அற்புதமான ஒரு மனுஷன் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு லிபர்ட்டி இருக்குதா நமக்கு? அது பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். சிலர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டனே அப்படின்னு அதை பற்றி வருந்துறது கொஞ்ச நஞ்சம் கிடையாது. இது மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் செலவழிப்பாங்க, ஐயோ நான் செஞ்ச தப்பு, பெரிய தப்பு, தெரிய தப்புன்னு. சரி, தப்பை செஞ்சாச்சு, சரி பண்ணிட்டு போக வேண்டியதானே, ஆனால் போக மாட்டாங்க, இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தங்களை பற்றியே யோசிச்சுட்டு தங்களை பற்றியே தான் கவனம், அப்படி இருப்பாங்க. பவுல் அதை பற்றி தான் சொல்கிறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் இல்லை, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இல்லை, நான் ஒன்றும் நியாய விசாரணையில் கோர்ட்டில் யார் எப்போ தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டு இல்லை, தீர்ப்பு எனக்கு ஏற்கனவே வந்துருச்சுன்றார். அப்போ இந்த மாற்றப்பட்ட மனுஷனுக்குள்ளே இருக்கிற தாழ்மையை கவனிக்கணும். அந்த தாழ்மை என்ன? தன்னை பற்றி ரொம்ப யோசிக்காமல் இருக்கிறது தான், தன்னை பற்றி ரொம்ப யோசிக்காமல் இருக்கிறது. மூணாவது, எப்படி அந்த நிலைமைக்கு அவர் வந்தார், எப்படி இந்த மாதிரி மாற்றப்பட்டார் அவர், எப்படி இப்படிப்பட்ட ஒரு மாற்றம், தன்னை குறித்த இப்படிப்பட்ட ஒரு அடையாளம், தன்னை இப்படி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு அவர் வந்தார், கொஞ்சம் கவனிக்கணும். எப்படி வந்தார்னா, 4வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். தன்னுடைய மனசாட்சியை பற்றி பேசுகிறார், என் மனசாட்சி க்ளீனாக இருக்குது, யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறது, அதனால் நான் இன்னசென்ட்னு சொல்லலைன்றார். ஹிட்லர் அத்தனை பேரை கொன்னார், கேட்டிருந்தீங்கன்னா நான் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு, எனக்கு மனசாட்சி கரெக்டாக இருக்குன்னு நான் சொன்னான்னு அந்த ஆள்,
அதனால என்ன சொன்ன அர்த்தமா கிடையாது. மனசாட்சி அவனுக்கு உறுத்தாம இருக்கலான்னு அவன் ஒரு கிரிமினல் இல்லையா சொல்றாரு. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், எனக்கு எந்த இதுவும் நான் தப்பு செஞ்ச மாதிரி தெரியல. இருந்தாலும் அதனால நான் நீதிமானாகிறது, அதனால நான் வந்து ரொம்ப பக்கா பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்றாரு. என்ன சொல்றாரு, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே எப்படி சொல்றாரு பாருங்க. நியாயம் விசாரிக்கிறவர் நீங்க வருது தான் கோர்ட் ரூம்ல நிற்கிற மாதிரி சொல்றாரு, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அதுக்கு முன்னால் நான் நீதிமான் ஆகிறது இல்லை என்றார். என்னை நியாயம் விசாரிக்கிறவர்னு வருது இல்லையா, அது உண்மையான வார்த்தை என்னன்னா என்னை ஜஸ்டிஃபை பண்ணுகிறவர், என்னை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர், என்னை நீதிமான் என்று அறிவிக்கிறவர் கர்த்தர் அப்படின்ற அர்த்தத்தில் தான் அங்கே சொல்கிறாரு. பாருங்க, சிலருடைய பிரச்சனை என்னன்னா தினந்தோறும் கோர்ட்டில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறாங்க. அவங்க தான் யாருன்றத ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அது ஒரு தீர்ப்பு வர்ற மாதிரி இருக்கணும். ஒரு ஒரு நாளும் யாராவது சொல்லணும், ஒரு ஒரு நாளும் இங்கே இருந்தால் வரணும். அது தீர்ப்புக்காக தினந்தோறும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் நிற்பாங்க. தினந்தோறும் கோர்ட்டில் அப்பியர் ஆகிற மாதிரி தான் அப்பியர் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் ஒரு மனுஷனுடைய, சாதாரண மனுஷனுடைய அந்த பார்வை தன்னை குறித்து அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் தன்னை கோர்ட் ரூமில் நிறுத்தி தீர்ப்புக்காக வெயிட் பண்ணுறவன் மாதிரி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஒரு ஒரு நாளும் கேஸ் நடக்கிற மாதிரி அங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் இவன் பண்ண தப்புகளெல்லாம் கொண்டாடுறாங்க, எவிடன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, இவனுக்காக ஒருத்தர் வாதாடுறாரு. இப்படி தான் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. சில நாளில் வின் பண்ணுற மாதிரி இருக்குது, சில நாளில் தோக்குற மாதிரி இருக்குது, இப்படி தான் போயிட்டுருக்குது. ஆனால் பவுல் சொல்கிறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயும் நியாய விசாரணைக்காக தீர்ப்புக்காக காத்து இல்லை, நியாய விசாரணை நடக்கவும் இல்லை என்னை பற்றி, நான் கோர்ட் ரூமில் இல்லவும் இல்லை. யார் என்னை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க, என்ன நியாயம் தீர்க்க போகிறான்னு காத்து இல்லை நான். ஏன்னா என்னுடைய நியாய விசாரணை முடிந்து விட்டது அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன நியாயம் தீர்க்க முடியாது, நீங்கள் என்ன நீதிமான் என்று தீர்க்க முடியாது, அல்லது பாவின்னு சொல்ல முடியாதுன்றாரு. கர்த்தர் தான் என்னை நியாயம் விசாரிக்கிறவர், என்னை நீதிமான் என்று அறிவிக்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்றது தான் செல்லும் அப்படின்றார். அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, உன்மேல் பிரியமாக இருக்கிறான்னு அவர் சொல்லிட்டார், உன்னை ஏற்றுக்கொண்டான்னு அவர் சொல்லிட்டார், நீ என்னுடையவன்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டதுனால நான் வந்து அவருக்கு சொந்தமானவனாக இருக்கிறேன். இப்போ அதன் நிமித்தமாக நான் வாழுகிறேன். முதல்ல தீர்ப்பு வந்துருச்சு, அப்புறம் நான் வாழுகிறேன், அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வாழுகிறேன். கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்னென்னா, கிருபையை புரிந்து கொள்ளாதவர்களுடைய பிரச்சனை என்னென்னா, தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க, தீர்ப்புக்காக பிரயாசம் பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது நல்ல தீர்ப்பு வரணும்னு, நல்ல தீர்ப்பு வரணும்னு முயற்சித்துட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது தங்களை ப்ரூவ் பண்ணணும்னு பெரிய முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. கிருபையை புரிந்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, தீர்ப்பு வந்துருச்சு, நியாயம் தீர்த்துட்டார், முடிஞ்சிருச்சு கதை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 சொல்லுகிறது. ஆகவே தீர்ப்பு வந்துருச்சு, இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு. அப்போ அதனால இவங்க வந்து யார் என்ன சொன்னாலும் கவலைப்படுறதில்லை, எவர் என்ன சொன்னாலும் கவலைப்படுறதில்லை, தங்களை கோர்ட் ரூமில் நிற்கிற மாதிரி தீர்ப்புக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வாழ்கிறதும் கிடையாது. தீர்ப்பை பெற்றவர்களாக ஏற்கனவே தேவன் தங்களை ஏற்றுக்கொண்டார், தேவன் தங்களை நேசிக்கிறார், தேவன் தங்கள் மேல் அன்பாயிருக்கிறார், தேவன் தங்களுக்கு தயவு காட்டுகிறார், தேவனுடைய தயவின் கீழ் அவர்கள் வாழுகிறார்கள் என்கிற அறிவிலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்குது, எப்படியாவது நல்ல தீர்ப்புக்கு முயற்சி செய்து வாழ்வோன்றது எப்படி இருக்குது, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய முயற்சியாக இருக்குது, எப்படியாவது தீர்ப்பில் இன்றைக்கி ஜெயன் எனக்கு இது கிடைக்கணும், இன்றைக்கி கிடைச்சா போதாது, நாளைக்கு திருப்பி கிடைக்கும், நாளைக்கு திருப்பி கோர்ட்டில் போய் நின்றுருப்பாங்க, நாளைக்கு திருப்பி இதுக்குன்னு ஒரு பிரயாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, இப்படி தான் நீ வாழணும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு போய் நின்றுருப்பாங்க, தினந்தோறும் பெரிய முயற்சியில் இறங்கு, எப்படியாவது உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், எப்படியாவது ஆண்டவர் வந்தால் நீ போவியா, போகணும், அதுக்காக பெரிய முயற்சியில் இறங்குன்னு இருக்காங்க. அதனால தான் சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை. கிருபையை புரிந்து கொண்டவர்களுக்கு ஒன்று வழங்குது, தீர்ப்பு ஏற்கனவே வந்துருச்சு, நான் தீர்ப்புக்காக வாழவில்லை, தீர்ப்பை பெற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தீர்ப்பை பெற்றவனாக வாழும்போது ஒரு பெரிய தேவ சமாதானம், யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம், யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, கடவுள் என்னை பற்றி என்ன சொல்கிறார் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது உள்ளத்தில் வந்துடுது. எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்துடும் தெரியுமா உங்களுக்கு, எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை வந்துடும் தெரியுமா,
மற்றவன் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறானா, என்னை ஏற்றுக்கொள்கிறானா, என்னை நல்லவன் சொல்கிறான், அது எனக்கு முக்கியமே கிடையாது. அது ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு சின்ன அற்பகாரியம்ன்றார் அப்போஸ் நான் இப்போ ஒரு அது ஒரு அற்பகாரியம் ஒன்றும் கிடையாது. கடவுள் என்னை பற்றி என்ன சொல்கிறார் அதுதான் முக்கியம்ன்றார். அப்போ கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை என்னன்னா, எல்லா மத மார்க்கங்களும் சொல்லுது, முதல்ல நீ பெர்ஃபார்ம் பண்ணு, அப்புறம் உனக்கு தீர்ப்பு தர்றோம். முதல்ல நீ வாழ்ந்து காட்டு, உன் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி உனக்கு தீர்ப்பு வரும். முதல்ல நீ புண்ணியம் செய்து காட்டு, அதுக்கேற்ற மாதிரி உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றாங்க. கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது, புண்ணியம் கிடைச்சிருச்சு உனக்கு, ஆகவே நீ போய் அதன் நிமித்தம் புண்ணியம் செய், அதனால் நீ வாழு, அதனால் நன்மை செய், அதனால் நீ நன்றாய் நடந்துகொள். இதுதான் பெரிய ஒரு வித்தியாசம். எப்படி விடுதலை கிடைச்சிது, எப்படி பவுல் தன்னை பார்க்குறாரு, பவுல் கோர்ட் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டாருங்க, என்னைக்கு இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தாரோ, என்னைக்கு இயேசு அந்த நியாய விசாரணையில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மீது வைக்கப்பட்டதோ, சுமத்தப்பட்டதோ, என்னைக்கு சிலுவையில் அதையெல்லாம் சுமந்து தீர்த்தாரோ, அடிக்கப்படுகிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதவராய் அவர் போனார்ன்றது, என்னைக்கு அப்படி போனாரோ அன்னைக்கே தீர்ப்பு முடிஞ்சு விட்டது. அந்த தீர்ப்பு முடிஞ்சு அவர் வந்து அநியாயமாக கொல்லப்பட்டார். அவர் ஒன்றும் செய்யலை, எதுக்காக கொல்லப்பட்டார் அப்போ? அவருடைய சாவு எதற்கு? என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் கொல்லப்பட்டார், அவர் பலியானார். அதன் மூலமாக எனக்கு இன்றைக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. என்னுடைய ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார், அதன் மூலமாக எனக்கு மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அந்த ட்ரையல் முடிஞ்சிருச்சுங்க. இயேசு அந்த ட்ரையல், அந்த நியாய விசாரணை அனுபவித்து ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக எல்லாத்தையும் அனுபவித்து அவர் உயிரோடு எழுந்துட்டார். அவர் செஞ்சதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் அவரை நம்பி விசுவாசித்து அதன் மூலமாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். அப்போ எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. அது தீர்ப்பை பெற்றாச்சு. தீர்ப்பை பெற்றதுனால் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. கர்த்தருக்காக வாழப்போகிறேன். இப்படி தான் எல்லாரும் வாழணும். சிலர் நீங்கள் சொல்லலாம், நான் புதுசுங்க வந்துக்கிட்டு இருக்கிறேன், இப்போ தான் கேட்குறேன் நான், எனக்கு விளங்குது. இருந்தால் கூட டெய்லி நியாய தீர்ப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது. டெய்லி எனக்கு என்ன தீர்ப்பு வரப்போதோ, என்னை ஏற்றுக்கிறாரா கர்த்தர், ஏற்றுக்கலையா, நான் கடவுள் பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படுறேனா இல்லையான்ற அந்த இது இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு வேளை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், தினந்தோறும் நீங்கள் வேதத்தை வாசித்தாலும் சரி, ஜெபம் பண்ணாலும் சரி, பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, இந்த காஸ்பிள், இந்த சுவிசேஷத்தை மறுபடியும் மறுபடியும் ரிஹர்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய நியாய விசாரணை அன்னைக்கு முடிஞ்சிருச்சு, அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது, அவர் தண்டிக்கப்பட்டார், என்னுடைய தண்டனை அவர் மேலே போயிடுச்சு, என் மேலே இன்றைக்கி வர முடியாது, அது என்னை தேவன் அதன் மூலமாக ஏற்றுக்கொண்டார். இதுதான் சுவிசேஷம் பாருங்கள். இதைத்தான் பாடுறோம், இதைத்தான் பிரசங்கம் பண்ணுறோம், இதைத்தான் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும்போதும் பிரசங்கிக்கும் போதும் எல்லாம் பண்ணும்போதும் இதையே திருப்பி திருப்பி ரிஹர்ஸ் பண்ணிட்டே இருங்க, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க, திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருங்க. நான் சொல்லுகிறேன், விடுதலை உண்டாகும், சுயாதீனமாய் வாழ்வீர்கள். யார் என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். உங்களை பற்றி எண்ணவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் யாருன்றது நிச்சயமாயிடுச்சு. அதை எவரும் மாற்ற முடியாது. அது கர்த்தர் மாற்றி விட்டார் ஏற்கனவே. அப்போ ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம், நிம்மதி உள்ளத்தில் வந்துடுது. எவர் என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி ஒரு இதே இருக்காது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மறதிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க. உங்களை மறந்துடுங்க, கர்த்தருடைய நோக்கத்துக்காக வாழுங்க. உங்களை பற்றியே எண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கோளாறுன்னு அர்த்தம். கட்டவரில் பற்றியே எண்ணிகிட்டு ஒருத்தர் நடந்துருந்தானா, கட்டவரில் ஏதோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சும்மா யாரும் எண்ண மாட்டாங்க. கட்டவரில் பற்றி யாரும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், உங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். அதை சரி பண்ணிட்டா உங்களை பற்றியே யோசனை இருக்காது. கர்த்தர் அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம், அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற நோக்கம்தான் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். பரலோ பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கி இந்த சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, அவளை ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தியம் உள்ளத்தில் ஆழமாய் பதியட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடட்டும் கர்த்தாவே. எங்கள் உள்ளங்கள் உம்மால் மாற்றப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சுவிசேஷம் எங்கள் உள்ளங்களை மாற்றுகிறது, எங்கள் இருதயத்தை மாற்றுகிறது, எங்களை மாற்றுகிறது. அதன் மூலமாக நேர்த்தியானவர்களாக,
ரொம்ப அழகாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருகிறது. முன்னிருந்தது போல் காம்ப்ளிகேஷன் கிடையாது. சிக்கலானவர்கள் அல்ல நாங்கள், நிம்மதியானவர்கள், சந்தோஷமிக்கவர்கள், சமாதானம் மிக்கவர்கள். சிக்கலானவர்கள் கிடையாது, சிக்கலை உண்டு பண்ணுகிறவர்கள் கிடையாது. நீர் கொடுத்திருக்கிற அந்த நிம்மதியில் சந்தோஷத்தில் வாழுகிறவர்கள். அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம், வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் சந்தோஷம், எங்கள் உலகத்தில் சந்தோஷம், நாங்கள் ஈடுபடுகிற எல்லாத்துலேயும் சந்தோஷம், சமாதானம், ஒற்றுமை மேலோங்குகிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இதை அனுபவித்து பார்க்கட்டும், சத்தியத்தை விளங்கி கொள்ளட்டும், இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து பார்க்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.